صلى الله على محمد صلى الله عليه وسلم 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 يا ولي الحسنات يا رفيع الدرجات كفروا عني ذنوبي واعفوا لي عن سيئاتي أعلموا سري وأقفى مستجيب الدعوات رب ارحمنا جميعا بجميع الصالحات صلى الله على محمد عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أهل التقى والنقى ما سعى ساع بين المروة والصفاء والحمد لله رب العالمين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفرقانه الحميد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان وقال نبي الله سيد البشر خاتم الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم نزلت علي الليلة آية ويل لمن قرأها ولم يتفكر فيها إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب أو كما قال عليه الصلاة والتسليم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபிகீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுகிற நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக இறையில்லமாம் காபத்துல்லாஹுவை மீண்டும் மீண்டும் தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ரப்பு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அன்பிற்கினிய சிறார்களே எப்போதும் பேணி பாதுகாக்க வேண்டிய பெண் இனத்தார்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் தொடக்கமாக இஸ்லாமிய காணிக்கையாம் சலாத்தினை தெரிவித்துக் கொள்வதோடு சலாம் சொல்லப்பட்டால் அதற்கு பதில் சொல்வது வாஜிபு என்பதை பணியோடு ஞாபகப்படுத்திக் கொண்டவனாக எனது இன்றைய பயானுக்குள் நுழைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க முஃமினீன்களே, வேந்தர் நபியின் விஞ்ஞான சிந்தனைகள் என்கிற ஒரு காலத்திற்கேற்ப ஒரு மகுடம், ஒரு தலைப்பு. நாமெல்லாம் இதுவரை எண்ணிக்கொண்டிருப்போம், இஸ்லாம் என்பது அல்லாஹுவை பற்றி, ரசூலை பற்றி, மறுமையை பற்றி,
قيامت نالي پتری جنت تي پتری جهنم اي پتری இப்படி ஆன்மீகமாக மட்டுமே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வேதம் என்று நாம் நினைத்திருக்கிறோம். நாம் சார்ந்துள்ள தீனுல் இஸ்லாம், அந்த தீனுல் இஸ்லாத்தின் இரண்டு தூண்களாய் திகழக்கூடிய அல் குர்ஆனும் அல் அஹாதீஸும், அல்லாஹுவின் சொல்லும் பெருமானார் சொல்லாசுடைய சொல் அண்டு செயல், இவைகள் யாவும் ஆன்மீகமான கருத்துக்களை மட்டும் போதிக்கிறது, அதிலேயே நம்மை பயணிக்க செல்கிறது சொல்கிறது என்று நாம் நினைத்திருக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அல் குர்ஆன் ஷரீஃபும் அல் அஹாதீஸுன் நபவியா பெருமானாரின் ஹதீஸுகளும் ஒரு ஜனரஞ்சகமான கருத்தை பொதிந்து கொண்ட ஒன்று. எல்லாவற்றையும் கலந்து பேசக்கூடிய வேதம் ஆகிரத்தையும் பேசுகிறது, துன்யாவையும் பேசுகிறது, அல்லாஹுவை பற்றியும் சொல்லுகிறது, அறிவியலை பற்றியும் பேசுகிறது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் சற்று கவனித்துக் கொள்ள வேண்டும். அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலத்தில் அனுப்பப்பட்டார்களோ அந்த காலத்தில் அறிவிலிகள் நிறைந்த ஒரு காலம். நேற்று நாம் சொன்னோம், மடையர்களும் முட்டாள்களும் கல்வி அறிவுக்கு அப்பாற்பட்ட ஆட்களும் நிறைந்து வாழ்ந்த அந்த காலத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரப்பு சுப்ஹானஹு வதஆலா அறிவில் சிறந்த ஒரு தூதராக அனுப்பி வைக்கிறான். அறிவிலியாயிருந்த அவர்களை அறிவொளியாய் ஆக்குவதற்கு அல்லாஹு தஆலா அவனியிலே பிறக்க செய்தான் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அவர்களுக்கு முதலில் அனுப்பிய வகை இறை செய்தி என்ன தெரியுமா? நமது அறிவை தீட்டும்படியான, நமது புத்தியை தீட்டும்படியான இக்ரா, படிப்பீராக, வாசிப்பீராக, கல்வியில் நுழைந்து நீங்கள் உச்சத்தை தொடுவீராக என்கிற கருத்து பொதிந்த வசனத்தை ரப்பு சுப்ஹானஹு வதஆலா முதல் வகையாக இறக்குகிறான். யோசித்து பாருங்களேன், அந்த நேரத்தில் எத்தனை தேவைகள் இருக்கு தெரியுமா? அந்த நேரத்தில் வகையாக அனுப்புவதற்கு பல விஷயங்கள் உண்டு. மனித உரிமைகள் மதிக்கப்படவில்லை. அப்படியானால் மனித உரிமைகளை பற்றி பேசியிருக்கலாம். அல்லாஹுவை பற்றி தாறுமாறான கொள்கைகள் இருந்துச்சு, பல தெய்வ கொள்கைகள் தலைவரித்தாடியது. அப்படியானால் அல்லாஹ் ஏகத்துவம் சார்ந்த முதல் வசனத்தை இறக்கியிருக்கலாம். பெருமானாரை பற்றி மதிப்பு மரியாதைகள் இல்லாமல் இருந்துச்சு. ரசூல் என்றால் யார் என்கிற செய்தியை முதல் வசனமாக இறக்கியிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் அல்லாஹ் என்றால் யார், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் யார், மனித உரிமைகள் என்ன என்பதை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு வசனம் தான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், கல்வி கற்பீராக, கத்தியை தீட்டாதீர்கள் புத்தியை தீட்டுவீர்களாக என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வசனத்தை இறக்குகிறான். அப்படியானால் இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் இதுவரை எந்த சமயமும் கொடுத்ததில்லை. எல்லோரும் நினைக்கிறார்கள் இஸ்லாம் கல்விக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் தரல, ஆண்களை மட்டும்தான் படிக்கும்படி சொல்கிறது, பெண்களை எல்லாம் அடுப்படிக்குள் இருக்க சொல்கிறது என்று நினைக்கிறார்கள். கல்வி என்பது இரு பாலருக்கும் பொதுவானது. அறிவை தீட்ட வேண்டிய அவசியம் எல்லா நபர்களுக்கும் உண்டு, ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. இஸ்லாம் கல்விக்கு கொடுக்கிற மரியாதையை நீங்கள் கொஞ்சம் யோசித்தாலே போதும் எவ்வளவு சிறந்த மார்க்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று புரிந்து கொள்ளலாம். கண்ணியமிக்க முஃமினீன்களே, குர்ஆன் சொல்லுகின்ற நிகழ்வு தான். ரப்பு சுப்ஹானஹு வதஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சிருஷ்டித்தான், படைத்தான். எதுல படைச்சாங்க? மண்ணை கொண்டு படைத்தான் இல்லையா? களிமண்ணால் படைக்கப்பட்ட மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த களிமண்ணால் படைக்கப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் ஒளியினால் படைக்கப்பட்ட மலக்குமார்களை சஜிதா செய்ய சொன்னான், சுஜூது செய்ய வைத்தான் இல்லையா? குர்ஆன் சொல்லுதா இல்லையா? வஇது குல்னா இல் மலாயிக்கத்தி உஸ்ஜுது லி ஆதம், நாங்கள் மலக்குமாரிடத்திலே சொன்னோம் ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று. இந்த சஜிதாவிற்கான தகுதியை எப்படி பெற்றார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்? களிமண்ணால் படைக்கப்பட்டதால் மட்டும் அவர்கள் பெற்றுவிட்டார்களா? அப்படியானால் களிமண்ணுக்கு என்ன மரியாதை இருக்க போகிறது? இஸ்லாமிய பெரியோர்களே, சுஜூதிற்கு முன்னால், மலக்குமார்களின் சுஜூதிற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தகுதி பெறுவதற்கு முன்னால் கல்வி ஞானங்களை கற்றுக் கொடுத்தான், அறிவை ரப்பு சுப்ஹானஹு வதஆலா தீட்டினான், உலகத்தின் அத்தனை பெயர்களையும் ஆதமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இப்ப ஆதமை மலக்குமார்களுக்கு முன்னால நிப்பாட்டி, ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை மலக்குமார்களுக்கு முன்னால் நிப்பாட்டி ஆதம் அலி இஸ்லாமுடைய சிறப்பை, மகோன்னதத்தை, மரியாதையை புரிய வைப்பதற்காகவே மலக்குகளிடத்திலே
சில வஸ்துக்களுடைய பெயர்களை கேட்கிறான். அம்பி ஊனி பி அஸ்மாயி ஹாவுலாய் இன் குந்தும் சாதிக்கீன், நீங்கள் என்னென்ன வஸ்துக்களுடைய பெயர்களை சொல்லுங்கள் பார்ப்போம் என்று மலக்குகளிடத்தில் கேட்டபோது, மலக்குகள் எங்களுக்கு என்ன தெரியும் யா அல்லாஹ், நீ எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர வேற எதுவும் தெரியாது. பிறகு ஆதம் அலை இஸ்லாம்கிட்ட அல்லாஹ் சொன்னா, நீங்க இப்ப எடுத்து விடுங்க எல்லா பெயர்களை, வஸ்துக்களின் பெயர்களையும் எடுத்து விடுங்கள், துன்யாவில் நான் இதுவரை படைத்துள்ள அத்தனை வஸ்துக்களின் பெயர்களையும் சொல்லுங்கள். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹுக்கு எல்லா புகழும். ஹஜ்ரத் சையதுனா ஆதம் அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அத்தனை பெயர்களையும் சொன்னார்கள். இப்ப அல்லாஹ் மலக்குகள்கிட்ட சொன்னா, உஸ்ஜுதுலி ஆதம், ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள். இப்ப ஆதமுடைய சுஜூதுக்கு, ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் மலக்குமார்களின் சுஜூதுக்கு தகுதி பெற்றது எதை கொண்டு என்று பார்த்தால், கல்வியை கொண்டு. இஸ்லாமிய பெரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு அறிவை தீட்டுவதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மரியாதையை போன்று வேறு எந்த சமயத்திலும் நீங்கள் பார்த்திட முடியாது. எங்க கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளார்கள் காஃபிர்கள், அவர்களில் சிலர் படித்தவர்கள். பத்ரி யுத்தத்தில் என்ன செய்யலாம் என்று ஆலோசனை, உமர் ரலியல்லாஹு போன்ற வீரமும் தீரமும் உள்ள ஆட்கள், இவர்களுக்கு நாம மன்னிப்பே கொடுக்க கூடாது, இவர்களுக்கு நாம் உயிர் பிச்சை தரக்கூடாது என்றெல்லாம் சொல்லும் பொழுது, சையதுனா சித்தீக் நாயகம் ரலியல்லாஹு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவர்களின் உயிரை எடுப்பதால் நம்முடைய மார்க்கத்திற்கு ஏதாவது கிடைத்தர போதா? அதை தவிர்த்து நம்ம இந்த மக்களிடத்துல கொஞ்சம் கல்வி இருக்குது, கொஞ்சம் அறிவு இருக்குது, புத்திசாலித்தனம் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமே. நம்முடைய அன்சாரிகளிலே இந்த மதீனாவிலே படிக்காத குழந்தைகளுக்கு அவங்க கொஞ்சம் படிச்சு கொடுக்கட்டும், டியூஷன் எடுக்கட்டும், அதே நம்ம வந்து பணைய தொகையாக அவர்களுடைய அந்த ஜாமீன் தொகையாக பெற்றுக்கொண்டு விடுவித்து விடலாம் என்று சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன ஆலோசனை அண்ணலும் பெருமானாருக்கு ரொம்பவும் பிடித்து போனது. ரெண்டு பேருமே ஒரே ட்ராக்ல பயணிக்கிறவங்க, அது நாளை நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அப்படியே உத்தரவிட்டார்கள், பாருங்கள், கைதிகளிடத்திலே வாங்கப்பட்ட தொகை படிப்பு, கல்வி, அறிவு தீட்சண்யம் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் அறிவுக்கும் புத்திசாலித்தனத்தை உண்டாக்கிக் கொள்வதற்கும் எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறது. அந்த அறிவினுடைய வளர்ச்சியின் உச்சம்தான் விஞ்ஞானம் என்பது. ஒரு மனிதன் அறிவை தீட்டிக்கொண்டே போகிறான், பல்வேறு விஷயங்களை அறிந்து கொண்டே போகிறான், சிந்தனையை செலவழிக்கிறான், அதன் பலனாக அதன் முடிவிலே கண்டுபிடிக்கும் திறனை அடைகிறான், இதுதான் விஞ்ஞானம். இன்று விஞ்ஞானம் விண்ணை முட்டுகிற அளவிற்கு, தொடுகிற அளவிற்கு வளர்ந்தோங்கி நிற்கிறது. யோசித்து பாருங்கள், சமீபத்தில் சென்ற மாதத்தில் நாம் பிறந்த நமது இந்தியா சந்திராயன் 3 என்கிற ஒரு விண்கலத்தை அனுப்பியது நிலவிற்கு, நிலவின் தென்துருவத்திற்கு. 4வது நாடாக இஸ்லாம், இது இந்தியா அந்த இடத்தில் நிற்கிறது. முதலில் ரஷ்யா, பின்னர் அமெரிக்கா, 3வது சைனா, 4வது இந்தியா அந்த இடத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக நிற்கிறது. 3 முறை சந்திராயன்களை அனுப்பக்கூடிய சக்தியை பற்றி தன்னுடைய நாட்டினுடைய பெருமையை மரியாதையை அந்த இடத்தில் இந்தியா வெளிப்படுத்தியது. நாமும் மண்ணின் மைந்தர்கள் என்கிற அடிப்படையில் மகிழ்ச்சி அடைந்தோம், அதிலெல்லாம் எந்த குற்றமும் இல்லை. நமது நாடு நமக்கானது, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை, இன்ப துன்பங்களை நாம் அப்படியே அனுபவிக்க வேண்டும். சந்தோஷங்கள் நடந்தால் நாட்டினுடைய பெருமையை அகில உலகத்திற்கு பறைசாற்றினால் அதில் நாமும் பங்கு பெற வேண்டும், நமக்கும் அதிலே மகிழ்ச்சி உண்டு. நாட்டிலே ஒரு கஷ்டம் என்றால் நாமும் அதற்காக கவலை கொள்ள வேண்டும், அது யாரு என்னவெல்லாம் பார்க்கக்கூடாது, முஸ்லீம் சகோதரர்களா முஸ்லீம் அல்லாதவர்களா என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டியதில்லை. எந்த மாநிலத்திலே எந்த பகுதியிலே யார் அநீதம் இழைக்கப்பட்டாலும் நாம் அவர்களுக்காக ரப்பிடத்தில் கையேந்த வேண்டும். அதே போல எங்கு மகிழ்ச்சியான பெருமைக்குரிய விஷயங்கள் நடந்தாலும் நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே நம்முடைய அந்த இந்தியா ஒரு பெரிய அழகான ஒரு ஒரு சாதனையை படைத்து காண்பித்தது. இந்தியாவில் வறுமை ஒழிந்ததோ இல்லையோ, ஆனால் கோடிக்கணக்கான காசு பணங்களை செலவழித்து ஒரு 3 தடவை அந்த விண்கலத்தை அனுப்பியிருக்கிறது. 2008 அக்டோபர் 22, இதற்கு முந்தைய பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சியிலே ஒரு முறை சந்திராயனை அனுப்பியது. 2019 இந்த இப்பொழுது உள்ள அந்த பிரதமருடைய ஆட்சியில 2வது விண்கலம் ஒன்று ஏவப்பட்டது, அது தோல்வியில் முடிந்தது. 3வது சென்ற ஜூலை மாதத்திலே அனுப்பப்பட்ட அந்த விண்கலம் இப்பொழுது நிலவிலே அது தடம் பதித்து நிற்கிறது. அதிலிருந்து புறப்பட்ட சிறிய விண்கலங்கள் விக்ரம், லேண்டர் அண்ட் பிரக்யான் ரோவர், இந்த 2
நிலவினுடைய காட்சிகள் எல்லாம் அப்படி படம் பிடித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அங்கே 12 நாட்கள் கடுமையான -180 டிகிரியினுடைய பனியாம், இருள் நிறைந்த இடமா, எல்லாம் அப்படியே ஸ்டக்காய் நிற்குதான். 12 நாளா எந்த புகைப்படங்களும் வரல நிலவை பற்றி. என்னவா இன்னைக்கோ அல்லது நாளைக்கு தான் அங்கே வந்து சூரியனுடைய ஒளி படுமாம், அப்பொழுதுதான் அதனுடைய பேட்டரி ரீசார்ஜ் ஆகுமா, அந்த லேண்டருடைய பேட்டரி ரீசார்ஜ் ஆகும். அந்த பேட்டரி ரீசார்ஜ் ஆனதுக்கு பிறகு என்ன செய்யும், அடுத்த கட்டமான காட்சிகளை நமக்கு காட்டுமாம். இன்றெல்லாம் நாம் செய்திகளில் படிக்கிறோம், சந்தோஷமான விஷயம். விஞ்ஞானம் சார்ந்த செய்திகளை, நம்முடைய ஆராய்ச்சியை சார்ந்த செய்திகளை படிப்பதும் ஒரு இல்மு, அதில் ஈடுபடுவதும் அடுத்த கட்டமான ஒரு லெவல். இஸ்லாமிய பெரியவர்களை யோசித்து பாருங்கள். அது மட்டுமாங்க, சூரியனிலேயும் ஆய்வு செய்வதற்காக வேண்டி L1 என்கிற ஆதித்யா L1 என்கிற ஒரு விண்கலத்தை அனுப்பியிருக்கிறது. அதுவும் போய் என்ன செஞ்சிட்டு இருக்குதுங்க, அங்க போய் அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, குறிப்பாக காந்த புயலை அது வருவதற்கு முன்பே கண்காணிக்கக்கூடிய வகையில் அதில் அது தயாரிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் நம்மிடத்தில் பேசுகிறது. விஞ்ஞானம் சார்ந்த ஒரு தலைப்பு என்பதால கொஞ்சம் நம்முடைய காதில் போட்டு வைக்கிறோம். எல்லாருக்கும் நல்லா தெரியும், என்னோட நீங்கள் எல்லோரும் பத்திரிகைகளிலே புகுந்து விளையாடுகிறீர்கள், அதனால் உங்களுக்கு எல்லா செய்திகளும் தெரியும். இருந்தாலும் வேந்தர் நபியின் விஞ்ஞான செய்திகள், இஸ்லாம் கூறுகிற ஆராய்ச்சியான செய்திகள் என்று வரும்போது நாம் உலகத்தில் நடக்கின்ற, குறிப்பாக நம்முடைய நாட்டில் நடக்கின்ற அந்த செய்திகளையும் இணைத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கண்ணியமிக்க மொமினீன்களை, இந்த இடத்தில் இந்த விஞ்ஞானம் அப்படின்னு வரும்போது நாம் நம்முடைய மார்க்கத்தை சார்ந்த இஸ்லாமிய பெரியவர் அணு விஞ்ஞானி அப்துல் கலாமை நாம் மறந்துவிடக்கூடாது. அவரை கொண்டு தான் இந்தியாவில் விஞ்ஞானத்தினுடைய ஒரு பெரிய ஒரு புகழே வந்துச்சு. ஆச்சரியம் தானே, பிஜேபியினுடைய கவர்மெண்ட்டில் அவர் ஜனாதிபதியாக இருந்தார் அப்துல் கலாம். அல்லாஹ் அவருடைய கபரை விசாலமாக்கட்டும், நம்மை விட்டு மறைந்து விட்டார். மறைந்து விட்டவர்களை குறித்து நாம் நல்ல வார்த்தைகள் சொல்ல வேண்டும். அவர் ஹயாத்தில் இருந்த போதும் அவருடைய இபாதத்துகள் நன்கு இருந்ததாக அக்னி சிறகுகள் போன்ற புக்கில் நாம் படித்த ஞாபகம். அந்த அப்துல் கலாம் நம்முடைய மார்க்கத்தை சார்ந்த பெரியவர். அவர் அந்த நேரத்தில் பிஜேபி கவர்மெண்டால் கொண்டாடப்பட்டார். எதனால, அவரிடத்தில் இருந்த அந்த அறிவு, அவரிடத்தில் இருந்த அந்த விஞ்ஞானம், அதை கொண்டு நாட்டுக்கு பெருமை, அகில உலகத்திலே இஸ்லாம் இது இந்தியா மிகப்பெரிய பெருமையை அடைகிறது என்பதற்காக அவரை ரொம்பவும் கௌரவப்படுத்தினார்கள். அவரே ஒரு புத்தகத்தில் இப்படி எழுதுகிறார், ஒரு முறை எனது ஊரிலே ராமேஸ்வரத்திலே ஒரு நிகழ்ச்சி, அதிலே கலந்து கொள்வதற்காக நான் வாக்கு கொடுத்திருந்தேன். அந்த நேரத்தில் டெல்லியிலே சென்று பிரதமர் இந்திரா காந்தியிடம் இது குறித்து நான் ஆய்வு செய்கின்ற அந்த ஆராய்ச்சி குறித்து ஒரு கட்டுரை, ஒரு விஷயத்தை சப்மிட் பண்ண வேண்டும், சமர்ப்பிக்க வேண்டும். என்ன செய்வதென்று யோசித்தேன், ஊருக்கு நிகழ்ச்சிக்கு செல்வதா அல்லது டெல்லிக்கு சென்று பிரதமரிடத்தில் இது சார்ந்த செய்திகளை சொல்வதா என்று யோசிக்கிற போது நான் நேரடியாக துருசாக புறப்பட்டு டெல்லிக்கு போயிட்டேன். நமக்கு வந்து நம்முடைய டியூட்டி தான் முக்கியம், நம்முடைய நாடு தான் முக்கியம், நாட்டினுடைய பெருமையை சார்ந்த விஷயங்கள் நாம் முதலில் செய்வோம் என்று புறப்பட்டு போயிட்டேன். போய் அந்த பிரதமரிடத்திலே பேசிவிட்டு வெளியில் வருகிறேன். நான் ராமேஸ்வரம் செல்வதற்காக தனி ஹெலிகாப்டர் ஒன்று அங்கே தயாராக இருந்தது. எனக்கு யார் எங்கே சொன்னாங்க எப்படி சொன்னாங்கன்னு தெரியல, பட் நான் வெளியில் வர்றேன். நான் என்னுடைய மாநிலத்திற்கு, என்னுடைய ஊருக்கு செல்வதற்காக தயாராக ஹெலிகாப்டர். இந்த சிறப்பும் இந்த புகழும் எப்படி கிடைத்தது, அவரிடத்தில் இருந்த அந்த விஞ்ஞான சிந்தனை, அவரிடத்தில் இருந்த அந்த அறிவு தீட்சண்யம். அப்படியானால் இஸ்லாமிய பெரியவர்களே, இஸ்லாம் நம்மை எவ்வளவு பக்குவப்படுத்தியிருக்கிறது என்று பாருங்கள், எவ்வளவு அழகான சிறப்பான ஒரு நிலையில் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறது என்று பாருங்கள். நாம் நம்முடைய அறிவை ஒவ்வொரு நாளும் அதை வளர்த்து கொண்டே செல்ல வேண்டும். இந்த வளர்ச்சியை பெறுவதற்கு இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு இவ்வளவு காலம் பிடித்திருக்கிறது. இந்த வளர்ச்சியை, இந்த சந்திரனுக்கு தென்துருவத்திற்கு அனுப்புகின்ற அளவுக்கு உண்டான ஒரு சக்தியை பெறுவதற்கு இவ்வளவு காலம் பிடித்திருக்கிறது. தொடரும் இந்த விஞ்ஞான யுகம் தொடங்கியது இஸ்லாமிய சகாப்தத்திற்கு பின்தான். இப்பொழுது தொடரக்கூடிய இந்த விஞ்ஞான உலகம் அது எப்ப தொடங்குச்சுன்னு பார்த்தா இஸ்லாமிய சகாப்தத்திற்கு பின்னால்தான். இப்ப என்ன புரியுது நமக்கு, இந்த அணு ஆராய்ச்சியில தொடங்கி விஞ்ஞானத்தில தொடர்ந்து எத்தனை கண்டுபிடிப்புகள் வருகிறதோ, எத்தனை சாதனைகள் நிகழ்த்தப்படுகிறதோ, எல்லாம் இஸ்லாம் தோன்றிய பின்புதான். ஏறத்தாழ ஒரு 5-6 நூற்றாண்டுகளுக்கு உள்தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இஸ்லாம் தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று, ஏறத்தாழ 15ஆம் நூற்றாண்டை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம், 1445ஆம் ஆண்டில் இருக்கிறோம். நாம் 8ஆம் நூற்றாண்டிலேயே கல்வியிலே மேதைகளாக திகழ்ந்தோம்,
சுபஹான் அல்லாஹ். 8வது நூற்றாண்டிலே பக்தாத் மாநகரம் கல்வி கேந்திரம், எல்லா துறைகளும் இயல்களும் அங்கே கற்பிக்கப்பட்டது, போதிக்கப்பட்டது. எந்த துறைகளும் அங்கே விடப்படவில்லை. ஆராய்ச்சிகள், அறிவியனுடைய விஷயங்கள், விஞ்ஞான சிந்தனைகள் எல்லாவற்றையும் அங்கே போதிக்கப்பட்டது. இன்னும் மனம் திறந்து சொல்வதாக இருந்தால், எத்தனை கண்டுபிடிப்புகள் இன்று இருக்கிறதோ எல்லாவற்றிற்கு பின்னால் ஒரு முஸ்லீம் இருப்பார், இஸ்லாம் அங்கே இருந்து கொண்டிருக்கும். நமக்கு தெரியுமா நம்மளை பத்தி என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? இவங்க எல்லாம் வந்து படிக்காதவர்கள், பாமரர்கள், நாகரீகம் தெரியாதவர்கள், நாட்டு நடப்பு அறியாதவர்கள், விஞ்ஞானம்னா என்னன்னு தெரியாதவங்க. உலகத்திற்கு விஞ்ஞானம் என்கிற பிச்சையை போட்டது இஸ்லாமியர்கள் தான். உண்மையை நாம் எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மார்க்கத்தினுடைய மகிமையை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே வாசகத்தை இன்னொரு முறை சொல்கிறேன். அல் குர்ஆன் என்பது ஆன்மீகத்தை போதிப்பதோடு ஆராய்ச்சியையும் அறிவையும் போதிக்கிறது. அல் குர்ஆன் ஷரீஃப் தொடாத இயல் துறை கிடையாது. என்ன வேண்டும் இன்னைக்கு என்ன உலக படிப்புகளிலே படித்து கொடுக்கப்படுகிறதோ மதரசாக்களிலும் படித்து தரப்படுது. பெயர் வேணா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், மதரசாவிலேயே ஏறத்தால 22 இயல்கள் படிச்சு கொடுக்கப்படுது. ஒன்றல்ல, இரண்டல்ல, 7 வருஷம் கற்பிக்கப்படக்கூடிய, போதிக்கப்படக்கூடிய மதரசாவிலே குர்ஆனுடைய அந்த முதல் கட்ட திலாவத்திலே தொடங்கி, இப்ப நாம எதையெல்லாம் மிக சிறப்பாக நினைக்கிறோமோ, விஞ்ஞானம் என்பதும் அதுபோல ஜியோகிராஃபி என்பது எதுவெல்லாம் நாம் படிக்கிறோமோ எல்லாமே மதரசாவிலே சொல்லித்தரப்படுகிறது. இப்ப இஸ்லாம் அல் குர்ஆன் ஷரீஃப் அது தொடாத இயல் கிடையாது, அது சொல்லாத ஒன்று கிடையாது. அவ்வளவு. இன்னும் சொல்ல போனால், நம்முடைய அறிவை கொண்டு நாம் எதையெல்லாம் கண்டுபிடிக்கிறோமோ, ஆராய்ச்சிகளை செய்கிறோமோ, அவை அனைத்திற்கும் முன்னோடியாக இருப்பது இஸ்லாம் தான். குர்ஆன் ஷரீஃபினுடைய வசனங்களை ஓதி பாருங்களேன், குர்ஆன் ஷரீஃபுடைய வசனங்களை ஓதி பாருங்களேன். அல்லாஹ் இப்படித்தான் தொடங்குவான், அவலம் யதஃபக்கரு ஃபீ கல்கி ஸமாவாத்தி வல் அர்தி, வானம் பூமியினுடைய படைப்பினர்கள் சிந்திக்க வேண்டாமா? ஒரு தூண்டு தூண்டுறான், ஒரு ஹூக் பண்றான், சிந்திங்களேன்னு சொல்றான். சிந்திக்க வேண்டாமான்னு இப்படி உழைக்கிற கூடாது, அல்லாஹ் சிந்திக்க வேண்டாம் சொல்றான் போல அப்படின்ட்டு. சிந்திக்க வேண்டாமா என்று சொன்னால் சிந்தியுங்கள், அதிலே உங்களுடைய அறிவு ஞானத்தை நீங்கள் செலவழியுங்கள். காசு பணங்களை ஒரு பக்கம் வைத்து விட்டு உங்களுடைய அறிவை நீங்கள் செலவழித்து உயர்ந்த சிகரத்தை தொடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஒரு வசனம் அல்ல, 2 வசனம் அல்ல, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 750 வசனங்கள் விஞ்ஞானத்தை பற்றி பேசுகிறது, அணு அறிவியல் ஆராய்ச்சியை பற்றி பேசுகிறது. சிந்தித்துக் கொண்டே இருங்கள் என்று சொல்கிறது. அவலம் எந்தொரு ஃபி மலக்கூத்தி சமாவாத்தில் அறுதி அவலா எந்தொருல இலல் இபிலி கைப கொலுக்கத், ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டுச்சுன்னு அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? விலங்கியலை பற்றி பேசுது. ஒமின் ஆயாத்தி அன்னக்க தரல் அருள் காஷி ஆ, அல்லாஹுடைய அத்தாட்சியில் ஒன்று, நீ பூமியை பார்க்கிறாய், அது வறட்சியாக இருக்கிறது ஒரு நாள், வறண்டு போய் கிடக்கிறது ஒரு நாள், காய்ந்து போய் இருக்கிறது ஒரு நாள். ஃபைதா அன்சல்னா அலைகள் மா இஹ்தஸ்ஸத் வரப்பத், மேலிருந்து நாங்கள் தண்ணீரை இறக்கியதும் அது அப்படியே அசைந்து கொடுக்கிறது, அது வளருகிறது. அல்லாஹு தஆலா பாட்டனியை பற்றி பேசுகிறான், தாவரவியலை பற்றி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். விஞ்ஞானத்தை பற்றி நாம் எப்படி குர்ஆனை ஒதுக்கி சிந்திக்க முடியும்? அல் குர்ஆன் ஷரீஃப் தாங்க தொழுங்கள்னு சொல்லுது, அந்த அல் குர்ஆன் ஷரீஃப் தான் நோன்பு வையுங்கள்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் ஏராளமான வசனங்களில் அறிவை நீங்கள் சிந்தனையில் புகுத்துங்கள், அறிவை நீங்கள் ஆராய்ச்சியில் செலவழியுங்கள், பல்வேறு விஷயங்களில் நீங்கள் முன் வாருங்கள் என்று சொல்கிறது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? உண்மையிலேயே நாம் இந்த உலகத்திலே சிறந்த படைப்பு இல்லையா? நமக்குத்தான் துன்யாவில் உண்டான எல்லா பிரம்மாண்டமான படைப்புகளும் படைக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நாம தான் அல்லாஹுக்கு முதன்மையான ஆட்கள். அல்லாஹுவை வணங்குவதற்கு, அல்லாஹுவை அறிவதற்கு, அல்லாஹுவுக்கு நாம வந்து மனம் வந்து, அதாவது நமக்கு 2 வகையான இதுவும் இருக்குது. நாம் நினைத்தால் அல்லாஹுக்கு மாறும் செய்யலாம், நாம் நினைத்தால் அல்லாஹுக்கு கட்டுப்படவும் செய்யலாம். நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற சிந்தனையில அல்லாஹுவை அறிந்து அவனை ஒருவன் என்று சொல்லி அவனுடைய ரசூலை இறுதி நபி என்று ஏற்று, சஹாபாக்களை முன்னோடிகள் என்று ஏற்று, வலிமார்களை நம்முடைய ரோல் மாடல்கள் என்று ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த வாழ்க்கை இதுதான் அல்லாஹுக்கு ரொம்ப முதன்மையான ஒரு நிலை. பிறகு உலகத்தில் உண்டான எல்லா படைப்புகளும் நமக்கானது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அத்துன்யா ஹுலிகத் லக்கும், உலகமே உங்களுக்காக படைக்கப்பட்டுள்ளது. வஅன்தும் ஹுலிக்தும் லில் ஆகிரா, நீங்கள் மறுமைக்காக படைக்கப்பட்டிருக்கீங்க. எவ்வளவு அழகான சிந்தனை பார்த்தீங்களா? துன்யா முழுக்க முழுக்க உங்களுக்குன்னு படைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மாண்ட படைப்புகளாக வானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்,
நீங்கள் தங்குகிற கட்டிடம் கட்டுகிற நடக்கிற பூமியை எடுத்துக்கொள்ளுங்கள், சூரியனை எடுத்துக்கொள்ளுங்கள், சந்திரனை எடுத்துக்கொள்ளுங்கள், நட்சத்திரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், மலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், காற்றை எடுத்துக்கொள்ளுங்கள், நெருப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாமே உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கு. அது சொல்றதை கவனிக்கணும். வானம் இருக்குல்ல, இந்த வானம் என்பது தூணின்றி அல்லாஹ் நமக்காக படைச்சிருக்கான். நம்மள யாராவது வானத்தை பிடிச்சிக்கிட்டா இருக்கோம் கீழே விழாம இருக்கிறதுக்கு? இல்ல தானே, நம்ம பாட்டுக்கு ஜாலியா நடக்கிறோம். ஒரு தைரியம் தானே வானம் நம் மீது விழாது. என்ன தைரியம்? அல்லாஹ் நம்மள்கிட்ட சொல்லிட்டான், நான் தான் பிடிச்சி வச்சிருக்கேன் பூமி வானத்தை அப்படின்ட்டு. வானம் கீழே விழாமல் இருப்பதற்கு நான் பிடித்து வைத்திருப்பதாக ரப்பு பேசுகிறான். சூரா யாசீனுக்கு முன்னால் உள்ள வசனத்தில் இன்னல்லாஹ யும்ஸிக்கு ஸமாவாத்தி வல் அர்த தஸூலா, அல்லாஹ்வே வானங்களையும் பூமியையும் அது தன்னுடைய இடத்தை விட்டும் நகராமல் இருப்பதற்காக பிடித்து வைத்துள்ளான். அவன் மட்டும் பிடியை விட்டுவிட்டால் உங்களில் யார் அதை பிடிக்க முடியும் கேட்கிறான். அவன் மட்டும் பிடியை விட்டுவிட்டால் உங்களில் யார் அந்த வானத்தை பிடிக்க முடியும்? சுபஹானல்லாஹ், பூமியினுடைய பிடி அல்லாஹ் சில சமயத்தில் அப்படி தளர்த்தி காட்டலாம் பாருங்க. ஆங்காங்கே நிலநடுக்கங்கள், எவ்வளவு பெரிய கவலையும் வேதனையும் படுகிறோம். சமீபத்திலே மொரோக்கோவிலே தொடங்கி லிபியாவிலே தொடர்ந்து எத்தனை நிகழ்வுகள் நாம் பார்க்கிறோமே, இதுவெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு காட்டுகிற ஒரு படிப்பினை. நான் பிடிச்சு வச்சிருக்கிறேன், நான் நினைச்சா முழுசா விடவும் செய்வேன். வானத்தை தூணின்றி படைத்து அந்த நம் மீது விழாமல் பிடிச்சிருக்கிறானே, இது நமக்காக படைக்கப்பட்ட ஒன்று தானே. பூமியை நமக்கு அழகாக படுக்கும் இடமாக, நடக்கும் இடமாக, விளையாடி குதிக்கும் இடமாக, ஒன்றல்ல இரண்டல்ல 91 மாடிகள் கொண்ட கட்டிடத்தை கட்டக்கூடிய ஒரு பகுதியாக நமக்கு படைச்சிருக்கிறானே. அப்ப அவன் தானே நமக்கு எல்லாவற்றையும் படைத்து நம்முடைய இதுக்காக ஆக்கி தந்திருக்கிறான், வசதிக்காக. உலகமே உங்களுக்கு படைக்கப்பட்டிருக்குது, வானங்கள் பூமி, அதே போல சூரியன். சூரியன் என்பது எதற்கு படைக்கப்பட்டிருக்குங்க? முஸ்லிம்களாகிய நம்முடைய சிந்தனை, சூரியன் என்பது தொழுகை நேரங்களை நாம் கண்டறிவதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கு. 5 நேர தொழுகை என்பது நேரம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இபாதத், ஒரு வணக்கம் இல்லையா? நேரம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வணக்கம், நேரம் கடந்து விட்டால் தொழ முடியாது, கல்லாவாயிரும். அப்ப அந்த நேரத்தை கண்டறிவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா சூரியனை படைச்சிருக்கிறான். சந்திரன் எதுக்கு படைச்சிருக்கான்னு தெரியுமா? சந்திரனை அல்லாஹ் படைத்திருப்பது நம்முடைய நோன்பை நாம் சரியாக கண்டறிந்து பிடித்து அதை நாம் நிறைவேற்றுவதற்கு. நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டு விட்டால் அல்லது கணவர் இறந்து விட்டால் அந்த இத்தா இருக்கிறமா இல்லையா, அந்த இத்தாவினுடைய காலங்களை புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு, கணக்கிட்டுக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா சந்திரனை படைத்துள்ளான். நட்சத்திரங்களை எல்லாவற்றையும் படைச்சிட்டு ரப்பு சுப்ஹானஹு தஆலா அதையெல்லாம் நம்முடைய கைவசத்தில் ஆக்கி தந்து விட்டான். பெருமாள் சொல்லாத சிலவங்க சந்திரனை இரண்டாக பிளந்தார்கள். அப்போ என்ன புரியுது நமக்கு? அவைகள் எல்லாம் படைப்பினங்கள், என்ன கிடையாது, வணக்கத்திற்கு தகுதியானது கிடையாது. அவைகள் எல்லாம் நம்முடைய நமக்கு கீழே உள்ளவைகள். சூரியனை அல்லாஹ் ஒரு நபிக்காக வேண்டி இன்னொரு முறை உதிக்க செய்தான். தெரியுமா உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி? ஒரு நபி தனக்கு அருளப்பட்ட ஞாபகத்துகளை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த நபி, தனக்கு அருளப்பட்ட வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட 1000 குதிரைகளை அப்படியே பார்த்து கொண்டே போன மனிதர் அசர் தொலை மறந்து விட்டார், சூரியன் மறைந்து விட்டது. அசர் தொலை மறந்து விட்டார், அவருடைய அந்த காலத்தில் அசருடைய தொழுகை மாத்திரம் இருந்துச்சு. இந்த உம்மத்திற்கு தான் 5 நேர தொழுகைகள். முந்தைய சமுதாயம், முந்தைய நபிமார்களுக்கு 1-2 வக்துகள் இருந்துச்சு. அப்ப அவர் தொலைவில்லை, வருத்தப்பட்டு அவர் சூரியனை திரும்ப உதிக்கும்படி சொன்னார் என்று குர்ஆன் பேசுகிறது. சூரியனை என் மீது திருப்பி கொண்டு வாருங்கள் என்று சொன்னதாக வருகிறது. இது ஒரு நிகழ்வு. வேறொரு நபிக்கு இந்த மாதிரி சூரியன் மறுபடியும் வந்ததாக நமக்கு சொல்லுகிறது. அப்ப சூரியன் அது நமக்கு ராஜாவாக இருந்தால், அதாவது நம்மை விட பெரிய படைப்பாக இருந்தால் நாம கூப்பிட்டா வரக்கூடாது தானே? ஆனா வந்துச்சு, அந்த சூரியன் மறுபடியும் வந்துச்சு, அவர் தொழுதாரு, பின்னர் மறைந்தது. சந்திரனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாக பிளந்தார்கள். காற்றை ஒரு நபிக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான், அவர் இஷ்டத்துக்கு அது கட்டுப்படும். ஆச்சரியமா இருக்குது பாருங்க, இன்னைக்கு காத்து அடிச்சா நாம பறக்கிறோம், பொருள் பறக்குது, என்னென்னமோ பறக்குது இல்லையா? ஹந்தக்கு போரில், ஏதோ ஒரு போரில் அல்லாஹு தஆலா காற்றை கொண்டு உதவிச்சுதான். அல்லாஹு அக்பர், அந்த காற்று அடிச்சதை பார்க்கணுமே. சஹாபாக்கள் சொல்றாங்க, பெரிய பெரிய அண்டா குண்டாவெல்லாம் பறந்தது. சமைக்கக்கூடிய பாத்திரங்கள், யுத்தத்திற்கு வந்திருக்காங்க, சமைக்கணுமா இல்லையா, அந்த பாத்திரங்கள் எல்லாம் பறந்ததாக சொல்கிறார். அவ்வளவு சக்தி வாய்ந்த காற்று, அதை அல்லாஹ் ஒரு நபிக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அவர் அதுல என்ன செய்வார் தெரியுமா? வந்தே பாரத் ரயில் மாதிரி ஃபாஸ்டாகவும் பயணிப்பார், சாதாரண பேசஞ்சர் மாதிரி சுலவாகவும் பயணிப்பார். குர்ஆன் தாங்க சொல்லுது,
காற்று நம்ம ஃபசக்கர்னா லஹுரி தஜ்ரி பிஅம்ரிஹி ருஹான் ஹைஸ் அஸாப். நாங்கள் அவருக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம், அவர் விரும்பிய விதத்தில் அது மென்மையாக பறந்து செல்லும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஆசிஃபத்தன் தஜ்ரி பிஅம்ரிஹி, அந்த காற்றை நாம் வேகமாக செல்லக்கூடியதாக அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். அப்ப காற்று ஒரு பக்கம் வசப்படுத்தப்பட்டுள்ளது, அதே போல மலைகள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சபூர் வேதத்தை ஓதினா மலைகளும் அப்படியே கோரஸாக திரும்ப ஓதுமா. குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் இன்னா சஹ்ஹர்னல் ஜிபால மஅஹு, நாங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு மலைகளை வசப்படுத்தி கொடுத்தோம். இப்ப மலைகள் நம்மளோட பெரிய படைப்பா இருந்தால் அதை நம்ம நமக்கு கோரஸ் பாடக்கூடாது இல்ல, நம்முடைய வார்த்தைகளை திரும்பி அது சொல்லக்கூடாது இல்ல. ஆனால் சொல்லியது என்று சொன்னால் என்ன விளங்குது? இந்த படைப்புகள் எல்லாம் நமக்கு படைக்கப்பட்டது, நாம் அல்லாஹுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நமக்காக அல்லாஹ் அதை வசப்படுத்தி கொடுத்து விட்டான் எல்லாவற்றையும். ஆனால் இஸ்லாம் தோன்றும் முன்பு மக்கள் இவைகளெல்லாம் மஅபூதுகளாக வணங்கி கொண்டிருந்தாங்க. சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, காற்றை, மலையை, நெருப்பை, இது எல்லாம் வணங்குறதுக்குன்னு சில குரூப்புகள் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இதுதான் கடவுள். அவங்களுக்கு புரியல, அவங்க என்ன பார்த்தாங்க, எவ்வளோட பிரம்மாண்டமா இருக்குது, நம்ம சாஸ்தாங்கமா விழுந்துரும் அப்படின்னு சுஜூதில் விழுந்தாங்க, சஜ்தா செஞ்சாங்க, அதையே இலாகாக கடவுளாக ஆக்கி வணங்குறாங்க. இப்ப இஸ்லாம் தான் சொல்லிச்சு இவைகள் எல்லாம் கடவுளாக இருக்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிந்தனை, விஞ்ஞான சிந்தனையை குர்ஆன் சொல்லுது பாருங்க. வயது கால இப்ராஹிம் அலி அபிஹி ஆசர அத்தகிது என்று தொடங்குகிற வசனத்துல ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைலு ரஆ கௌகபா, இரவு நேரம் வந்ததும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நட்சத்திரங்களை பார்த்தார்கள். ரொம்ப அழகாக இருந்தது. நமக்கு புரியறதுக்காக, அந்த மக்களுக்கு புரியறதுக்காக இது என்னுடைய ரப்பாக இருக்குமோ என்று சொன்னார்கள். கொஞ்ச நேரத்தில் அது மறைந்தது நட்சத்திரங்கள். உடனே சொன்னார், மறையக்கூடியவைகள் ரப்பாக இருக்க முடியாது. எப்படி நமக்கு சிந்திக்கிறாங்க பாருங்க, எப்படி நமக்கு சொல்லித்தர்றாங்க பாருங்க. இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு எப்படி விஞ்ஞான சிந்தனைகளை போதிக்குதுன்னு பாருங்க, நம்முடைய அறிவை தீட்டுதுன்னு பாருங்க. அப்ப இறைவனாக இருப்பவன் மறையக்கூடாது. எப்ப நட்சத்திரங்கள் மறைந்ததோ அது இறைவன் இல்லை என்று நமக்கு உணர்த்தினார். பின்னர் கொஞ்ச நேரத்தில் சந்திரன் வந்தது. சந்திரனை பார்த்து இது என்னுடைய ரப்போ என்று நினைத்தார். சந்திரனும் மறைந்தது. மறையக்கூடியவைகளை நான் ஒருபோதும் கடவுளாக ஏற்க முடியாது, அப்படி நான் இருந்தால் நான் வழிகட்ட நபர்களில் ஆகிவிடுவேன் என்று அல்லாஹ்விடத்திலே சொன்னார். மூன்றாவதாக சூரியன் உதயமானது, பிரம்மாண்டமான சூரியன். அவரே சொல்றார், ஃபலம்மா அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா ரஷம்ஸ பாஜிகத்தன் கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், எப்பொழுது சூரியன் உதித்ததோ இதுதான் என்னுடைய ரப்பு, இது ரொம்ப பெருசாவில் இருக்குது, அப்படியானால் என்னுடைய ரப்பு தான் என்று சொன்னார். ஃபலம்மா ஃபலத், எப்ப அந்த சூரியன் மறைந்ததோ, கால யா கௌமி இன்னி பரி உம் மிம்மா துஷ்ரிக்கு, நான் ஷிர்கை விட்டும் நீங்குகிறேன்னு சொன்னார். அவர் ஷிர்கெல்லாம் செய்யல. நமக்கு அவர் உணர்த்துறாரு, துன்யாவில் உண்டான படைப்புகள் படைப்புகள் தான், நம்முடைய காலுக்கு கீழே தான், நம்முடைய சிந்தனைக்கு உட்பட்டது தான், நம்முடைய கல்புக்கு கீழே உள்ளதுதான். கல்பும் நாமும் அல்லாஹுக்கு உள்ளவர்கள் என்கிற அந்த சிந்தனையை அல்லாஹு தஆலா நபிமார்கள் மூலமாக நமக்கு சொல்லித்தந்தான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் எத்தனையோ வசனங்கள்ல சொல்றாங்க, எங்க குர்ஆன் என்பது ஆராய்ச்சியை குறித்து பேசுகிறது, இன்னைக்கு இருக்கக்கூடிய துறைகளை குறித்து பேசுகிறது. முன்னொரு காலத்தில் துல்கர்னைன் என்கிற ஒரு அரசர் இருந்தார். அவர் கட்டி எழுப்பிய ஒரு பெருஞ்சுவர், சீன பெருஞ்சுவர் மாதிரி அது பெருஞ்சுவர், அது அவர் கட்டினார். யாஜூஜ் மாஜூஜ் இந்த பக்கம் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி அவர் சென்றடைந்த ஒரு பகுதியில் சில மக்கள் அவற்றை முறையிட்டாங்க. பெரியவரே அரசரே, இந்த மலைக்கு அப்பால் உள்ள யாஜூஜ் மாஜூஜ் என்கிற பிரிவினர்கள் வந்து எங்களுக்கு அழிச்சாட்டியும் பண்றாங்க, எங்களை ரொம்ப பாடாப்படுத்துறாங்க, நீங்க ஏதாவது ஒரு தடுப்பு சுவர் கட்டித்தாங்க. அப்படியா, நான் கட்டி தர்றேன்னு சொன்னார். என்னென்னலாம் செஞ்சாருன்னு குர்ஆன் சொல்லி பாருங்க, கட்டி தந்தாருன்னு முடிச்சிடலாம் இல்லைங்க. குர்ஆன் நினைச்சா என்ன செஞ்சிருக்கலாம், துல்கர்னைன் அவங்களுக்கு சுவரை கட்டி கொடுத்தாருன்னு பேசி முடிச்சிருக்கலாம் ஒத்த வரியில. சுப்ஹானல்லாஹ், அந்த குர்ஆன் பேசுது, அவர் கற்களை அடுக்கினார், செம்பை உருக்கினார், கலவையை பூசி அதிலே ஊற்றினார் என்று தெளிவா பேசுது. பின்னாளில் இப்பொழுது நாம சிவில் இன்ஜினியராக இருக்கிறோமே அந்த துறைக்கு அந்த ஆயத்து வித்திடுகிறது. இன்னைக்கு கட்டிடக்கலையில இதுவெல்லாம் இருக்குது, அதை உருக்கி இதை உருக்கி கலவை சுண்ணாம்பு எல்லாம் போட்டுதான் கட்டிடங்கள் எழுப்பப்படுது. அப்ப ரப்பு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே கட்டிடக்கலையை பேசுகிறான். இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய அந்த சிவில் இன்ஜினியரிங்கிற அந்த துறைக்கு குர்ஆன் நமக்கு விதை போடுகிறது. தொடர்ந்து வாருங்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரப்பு சுப்ஹானஹு தஆலா இரும்பை வசப்படுத்தி கொடுத்தான்.
அவர் தன் இஷ்டத்துக்கு அந்த இரும்பு அப்படியே வளைக்கலாம், ஒன்னும் செய்யல. இப்படி கையில பிடிச்சாருன்னா அது வளையும், அது கம்பிகளாக தகடுகளாக போர்க்கவசங்களாக பல மாதிரி உருவங்கள் அதற்கு கொடுக்கிறார், பல மாதிரி உருவங்கள் அந்த இரும்புக்கு அவர் கொடுக்கிறார். பின்னாளில் அதைத்தான் நாம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்று சொல்கிறோம். அப்ப சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் குரான் பேசுகிறதே. இஸ்லாமிய பெரியவர்களை அல்லாஹும் அருமை நாயகம் சல்லாஸ் அவர்களும் நமக்கு விஞ்ஞான ரீதியான பல கருத்துக்களை தங்களுடைய வார்த்தைகளில் சொல்லுகிறார்கள். கல்வி அறிவை நாம ரெண்டாக பிரித்து நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஒன்று மார்க்கம் சார்ந்த அறிவு, அதான் ஆன்மீக அறிவு, அல்லாஹுவே ரசூலை ஆகிரத்தை அறிவது. இன்னொன்று உலக ரீதியான மற்ற இயல்கள் மற்ற துறைகள் சார்ந்த அறிவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அந்த துறைகள் சார்ந்த இயல்கள் சார்ந்த அறிவிற்கு வரவேற்பு கொடுத்தார்கள், அதை ஆமோதித்தார்கள். சொல்ல போனால் அது குறித்து நீங்கள் நன்கு உங்களுடைய அந்த இயலில் அந்த துறையில் நீங்கள் இன்னும் கொடிகட்டி பரங்கள் என்று சொன்னார்கள். மதீனாவில் வந்த பிறகு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சப்தம் ஒன்றை கேட்டாங்க, ஒரு பேரித்தம் தோட்டத்தை ஒட்டி ஒரு சப்தம் ஒன்றை கேட்டாங்க. இது அநேகமாக என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா சுனன் நசையில வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு சப்தம் ஒன்று அவங்க காதில் விழுது, சஹாபாக்கள்கிட்ட கேட்கறாங்க, மா ஹாதிஹில் அஸ்வாத், இது என்ன சப்தம்? அது ஒன்றும் இல்லை நாயமே, நாயகமே, பேரித்த மரங்களில் மகரந்த சேர்க்கை பண்ணுறாங்க, ஆண் மரத்தையும் பெண் மரத்தையும் இணைத்து அதில் மகரந்த சேர்க்கை தான் பாட்டனியில் உள்ளது, மகரந்த சேர்க்கை செய்கிறார்கள். அதன் மூலமாக பழங்கள் நன்கு செழுமையானதாக ருசியானதாக நல்ல பழுத்ததாக நிறைய அது காய்க்கும் பழுக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை கேட்டுட்டு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, யதார்த்தமாக இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க, இதனாலெல்லாம் என்ன பயன் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் நம்ம வந்து மகரந்தை சேர்க்கை செய்த பிறகுத்தான் நமக்கு வந்து இந்த மாதிரி பழங்கள் வரணுமா என்கிற ஒரு ஆன்மீக பாயிண்ட் அது. பெருமானாருடைய வியூவும் கரெக்டு தான், அவங்க ஒன்றும் என்ன செய்யலை, ஒன்றும் தெரியாமல் ஒன்றும் பேசலை. இருந்தாலும் அவங்க அப்படி லேசாக அவங்கள வந்து டைவெர்ட் பண்ணாங்க, எப்போ நீங்கள் இதை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, இப்படி நீங்கள் மகரந்த சேர்க்கை பண்ணினால்தான் நல்ல பழங்கள் வரும் என்று நினைக்க வேண்டாம் என்பதை அந்த சமுதாயத்திற்கு உணர்த்துவதற்காக வேண்டி இதனாலெல்லாம் என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆஹா, ரசூலுல்லாவே இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி என்ன செய்யல, அவங்க அடுத்தடுத்த மரங்களுக்கு அப்படி செய்யலை, அப்படி இறங்கிட்டாங்க. அந்த வருஷம் வந்து சரியான முறையில் பழங்கள் வரலை, ரதி ஆன ரதின்னு சொன்னால் டேஸ்ட் இல்லாத சுவை இல்லாத பழங்களாகவே வந்துச்சு. சொல்ல போனால் எப்பொழுது வர்ற மாதிரியான ஒரு செழுமையான ஒரு பசுமையான முறையில் வரலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டுச்சு, நாயகமே நீங்கள் இப்படி சொன்னதுனால நாங்கள் என்ன செய்யலை, அதை வந்து நாங்கள் சேர்க்கை பண்ணலை, இணைக்கலை, அதனால இப்படி வந்துருச்சு. இப்போ நபி சொன்னாங்க, இப்போ நீங்கள் தான் உங்களுடைய உலக ரீதியான விஷயங்களுக்கு நீங்கள் தான் ஆலிம்கள், அன்தும் அலமு பி உம்மூரி துன்யாக்கும், தீன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் சொன்னால் அதை நீங்கள் மறுக்கக்கூடாது, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். துன்யா சார்ந்த விஷயங்களை நான் சொன்னால், அபிப்பிராயமாக நான் சொன்னால் அதை நீங்கள் விரும்பினால் மறுக்கலாம், ஏன்னா உங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலக ரீதியான அந்த இயல்களுக்கு அவங்க முன்னுரிமை தந்து நீங்கள் நன்கு செய்யுங்கள், இதனால எனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, மார்க்க ரீதியான காரியங்களை நான் சொன்னால் நீங்க மறுக்க கூடாது, பட் துன்யவியத்தான உலக ரீதியான காரியங்கள் அது நான் ஏதேனும் உங்களுக்கு சொன்னால் அதை விட பெஸ்டாக உங்களுக்கு பட்டால் அதை நீங்க செய்யலாம். இஸ்லாமிய பெரியவர்களே, அப்ப யோசித்து பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கம் அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் விஞ்ஞானத்திற்கும் எவ்வளவு அழகான பாதைகளை அமைத்து தருகிறது என்று பாருங்கள். எதற்காக நான் இவ்வளவு தம் கட்டி இஸ்லாமிய மார்க்கத்தை பேசிட்டு இருக்கேன் தெரியுதா? இந்த கிறித்துவ மதம் இருக்குல்ல, இன்னைக்கு அவனு வந்து மிஷினரி வச்சு படிப்பெல்லாம் படிக்கிறானோ, ஒரு காலத்துல கிறித்துவ மதம் வந்து அறிவை கொண்டு சிந்திக்க கூடாதுன்னு சொல்லி மக்களை முடக்கியது. கிறித்துவ மதம் என்பது அறிவை கொண்டு சிந்திக்கலாகாது, அல்லாஹு இறைவனை மட்டும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த சிந்தனை, குறிப்பாக ஈசா அலி இஸ்லாமை எப்ப கடவுள்னு சொல்லிச்சோ அப்படியே அவருக்கு பின்னால நம்ம பயணிக்கணும், வேற எதுவும் சிந்திக்க கூடாது. என்னங்க ஆச்சரியமா இருக்கு? ஆமாங்க, அப்படித்தாங்க சொல்லுச்சு. அது மாத்திரம் இல்லைங்க, குரான் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா ஒரு வசனம் சொல்றான் இல்லையா, ஆதம் அலி இஸ்லாத்தை நாங்கள் சொன்னோம், ஆதம் அலி இஸ்லாட்டு நாங்கள் வந்து சொர்க்கத்தில் படைச்சி சொன்னோம், இந்த மரத்தின் அருகே செல்லாதீர்கள் என்று சொன்னோம் அப்படின்னு குரான் சொல்லதில்லை. இதுக்கு எல்லா முஃபஸிர்களும் என்ன தெரியுமா சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்தை அல்லாஹ் சுட்டி காட்டி அந்த பழத்தை நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான்னு சுட்டி காட்டுறாங்க. ஆனால் இந்த கிறித்தவர்கள் அவங்களுடைய பைபிள்ல இந்த வசனம் இருக்கு, இந்த வசனம் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் லாலிமீன்,
இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் இருவரும் நெருங்காதீர்கள், நெருங்கினால் லாலி மீன்களாக அநீதம் செய்தவர்களாக ஆவீர்கள் என்கிற வசனம் இருக்கு. அவன் அதுக்கு என்ன தெரியுமா விளக்கம் சொன்னானுவோ, மரம் என்பது சிலேடையான வார்த்தை, அதை கொண்டு கருத்து என்ன அப்படின்னா, நீங்கள் அறிவை கொண்டு சிந்திக்காதீர்கள் அப்படின்னு சொன்னான். அதனாலேயே ஒரு காலத்தில் பிதேலமிங்கிறவர் புவி தான் மையமாக இருக்குது, புவி மையம் என்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்தார். நாம வந்து கதிரவ மையம்னு சொல்ல முடியாது, சூரியன் தான் மையமாக இருக்குது, அதை சுற்றி கோள்கள் சுற்றுகிறது, பூமி உட்பட எல்லா கோள்களும் சுற்றுதுன்னு சொல்றோம்ல. அவங்க வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து எப்ப கடவுள் என்று பிரஸ்தாபித்தார்களோ, அப்ப பூமி அப்படியே நிற்கிறது, அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பதால் அது அப்படியே மையம் கொண்டுள்ளது, அசலாக இருக்கிறது, மற்ற கோள்கள் தான் பூமியை சுத்ததுன்னு சொல்லி ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க. அந்த கொள்கைக்கு யாரெல்லாம் ஒத்து வந்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சாங்க. அந்த கொள்கைக்கு மாற்று கருத்து சொன்ன கலீலியோ போன்ற ஆட்களை வேதனைப்படுத்தினார்கள், பைபிளை கொடுத்து மன்னிப்பு கேட்க சொன்னார்கள், அந்த கருத்து சரியில்லை என்று சொல்லுங்கள் என்று. இதெல்லாம் மதங்களில் உண்டான செய்தி. எதற்காக இந்த இடத்தில் மீலாது சிறப்பு பயானில் எதற்கு இதை நாம் சொல்றோம்னு சொன்னால், நம்முடைய மார்க்கத்தினுடைய மதிப்பை நாம் புரியணும். எவ்வளவு அழகான மார்க்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம், எல்லா துறைகளுக்கும் அது நமக்கு பச்சை கொடி காட்டுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய பெரியவர்களே, விண்வெளியில் உண்டான அந்த விந்தைகள் ஆச்சரியங்களை குறித்து குர்ஆன் எவ்வளவோ பேசுகிறது. இப்போ நாம் வந்து ஃப்ளைட்டில் பறக்கிறோம் இல்லையா, இங்கிருந்து மேலே போகிறோம், மேலே போயிட்டு அல்லாஹுடைய அருளால் அல்லாஹுடைய பாதுகாப்பால் பிறகு நம்முடைய ஊரிலோ அல்லது எந்த ஊருக்கு போகிறோமோ அங்கே கீழே இறங்குறோம். இது ஓரளவு தான் போகுது. ஆனால் வானத்திலிருந்து அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பூமிக்கு இறக்கினான், பூமியிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா வானத்துக்கு உயர்த்தினான், வானத்திலிருந்து பூமிக்கு ஒரு நபியை இறக்குறான், பூமியிலிருந்து ஒரு நபியை வானத்திற்கு உயர்த்தினான். இந்த ரெண்டும் ஒன் வே. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜ் என்கிற பயணத்தின் மூலமாக டபுள் வே, அப் அண்ட் டவுன், இங்கிருந்து கூட்டு போனா மறுபடியும் அங்கிருந்து அப்படியே கூட்டு வந்தான். ஒரு இரவுக்குள்ளே கொஞ்ச நேரத்திற்குள்ளே அல்லாஹ் இந்த செய்தியை நிகழ்த்தி காட்டினான், இங்கிருந்து அழைச்சிட்டு போய் மறுபடியும் அல்லாஹு தஆலா கொண்டு வந்தான். இப்போ இதையெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன புரியுது, விஞ்ஞானம் ஒரு புறம் இருக்கட்டும், அல்லாஹு தஆலா நம்முடைய அறிவை வளர்க்கும்படி சொல்வதெல்லாம் ஓகே, ஆனால் அதே சமயத்தில் அறிவின் மீதே நம்முடைய நம்பிக்கையை சென்று விடக்கூடாது. அறிவிருந்தால் மட்டும்தான் துன்யாவில் வாழ முடியும் என்று நினைத்து விடக்கூடாது, அறிவை கொண்டு மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்று நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. அறிவுக்கு மேலே ஒரு ஆற்றல் அல்லாஹ் இருக்கிறான். நம்முடைய விஞ்ஞானம் நமக்கு மெஞ்ஞானத்தின் பக்கம் வழிகாட்ட வேண்டும். இதுதான் என்னுடைய பயானுடைய சாரம். இந்த விஞ்ஞான கருத்துக்களாக நம்ம சொல்லிட்டு வந்தோமே, இதனுடைய சாரம் சுருக்கம் என்னென்றா, இந்த விஞ்ஞானம் நம்மை மெஞ்ஞானத்தின்பால், அல்லாஹுடைய ஞானத்தின்பால், அல்லாஹுடைய வல்லமையை ஒத்துக்கொள்வதன்பால் நம்மை அழைத்து செல்ல வேண்டும். அப்படி ஒத்துக்கொள்வதன்பால் அழைத்து செல்லலன்னு சொன்னா அது நமக்கு இருந்தும் வேஸ்டாகத்தான் போகும். இந்த இதுகாலம் வரை ஆராய்ச்சி பணியிலும் சரி விஞ்ஞானத்திலும் சரி முஸ்லிம்களின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக இருந்துச்சு. இதை யூரோப் கண்ட்ரி ஏற்றுக்கொண்டது. இந்தியா போன்ற நாடுகள் அப்படியே அதை அப்படி என்ன செஞ்சீங்க, மறைச்சிருச்சு. முஸ்லிம்களால் தான் பல்வேறு ஆராய்ச்சிகள் பல்வேறு கண்டுபிடிப்புகள் வந்துச்சுங்கிறத மறைச்சிருச்சு. ஆனால் ஐரோப்பிய கண்டம் அதை ஒப்புக்கொண்டது. லண்டன் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில 1994 ஒரு கூட்டம், இஸ்லாமியர்களால் ஏற்படுத்தப்பட்ட கூட்டம். எதற்காக ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா, முஸ்லிம்களுக்கும் மேலை நாடுகளுக்கும் மத்தியில் ஒரு நல்லுறவை வளர்ப்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு 1994 லண்டன் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில். அப்ப அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் இளவரசராக இருந்த சார்லஸ் வேல்ஸ் சார்லஸ் அங்கு அதில் கலந்து கொண்டார். அவர் ஒரு உரையாற்றினார் பாருங்க, சுபஹானல்லாஹ். அந்த உரை இன்னைக்கும் புத்தகங்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் சொல்கிறார், இஸ்லாம் தான் நமக்கு அன்றும் இன்றும் எல்லா துறைகளுக்கும் முன்னோடியாக இருக்கிறது. சார்லஸ் சொல்கிறார், இஸ்லாம் தான் நமக்கு அன்றும் இன்றும் எல்லா துறைகளிலும் முன்னோடியாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், நவீன ஐரோப்பியா உருவாகுவதற்கு இஸ்லாம் தான் துணை செய்திருக்கிறது என்று சொன்னார். என்னங்க திடீர்னு நவீன ஐரோப்பியான்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை ஐரோப்பிய கண்டம் மிகப்பெரிய அறியாமையில் இருந்தது. நாகரீகம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு இருண்ட காலத்தில் இருந்துச்சு. ஸ்பெயினில் இஸ்லாம் தலை தோங்கி இஸ்லாமிய கல்விக்கூடங்கள் கேந்திரங்கள் அங்கே கட்டப்பட்டு அங்கிருந்து அங்கே இந்த யூரோப்பை சார்ந்த மாணவர்களுக்கு படிப்பதற்கு வசதி செய்யப்பட்டுச்சு. அப்படி செய்யப்பட்ட பிறகு ஸ்பெயினில் இருந்து இஸ்லாமிய ஆட்சி இந்த ஐரோப்பியா யூரோப் கண்ட்ரிக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட 600 வருஷம்
அறுநூறு ஆண்டு காலம் ஐரோப்பியாவிலே முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த ஆட்சி செய்ததின் பரக்கத்து தான் அவர்களுக்கு மறுபடியும் நாகரிகத்தை, கல்வி ஞானத்தை, அறிவு வளர்ச்சியை, ஆராய்ச்சி எல்லாம் அவர்களுக்கு அவர்கள் புகுத்தினார்கள். அதைத்தான் சார்லஸ் சொல்கிறார், நவீன ஐரோப்பியா உருவாவதற்கு இஸ்லாம் தான் துணை செய்திருக்கிறது என்று. முஸ்லீம் அல்லாத எல்லோருக்குமே இஸ்லாத்தின் மூலமாக நிறைய படிப்பினைகள் கிடைத்ததாக அவரை நமக்கு சொல்லித் தருகிறார். எட்டாவது நூற்றாண்டிலே முஸ்லிம்கள் பல கருவிகளை கண்டுபிடித்தார்கள். அறிவி ஆராய்ச்சியினுடைய, விஞ்ஞானத்தினுடைய தந்தையாக கலிலியோ உட்பட, ஜோகன்னஸ் கெப்லர் உட்பட, ஐசக் நியூட்டன் உட்பட பலர் தான் அறியப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் முன்னால், இவர்களின் முன்னோடியாக இருந்தவர்கள் முஸ்லிம் பெருமகனார்கள், முஸ்லிம் மாமேதைகள் என்று நாம் சொல்ல வேண்டும். கிபி 767 இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர், 767 இறந்து விட்டார். அபு இஸ்ஹாக் இப்ராஹிம் இப்னு ஜுந்துப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு இஸ்ஹாக் இப்ராஹிம் இப்னு ஜுந்துப், இவர் கோள்களை ஆய்வு செய்து தொலைவில் உள்ள வஸ்துக்களை பார்ப்பதற்கு ஒரு தொலைநோக்கியை கண்டுபிடித்தார், டெலஸ்கோப் என்று நாம் சொல்கிறோம். இன்னைக்கு நீங்க போய் நீங்க கூகுள்ல தட்டு பாருங்க, டெலஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் கலிலியோ போன்ற நபர் பேர் தான் வரும், இந்த அபு இஸ்ஹாக் பேர் வராது. ஏன்? அதுதான் மறைக்கப்பட்டிருக்குது. அப்ப இவர் தான் என்ன செஞ்சார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டிலே தொலைவில் உள்ள வஸ்துக்களை கண்டறிவதற்கு சில அடிப்படைகளை உருவாக்கி ஒரு புதிய தொலைநோக்கியை, டெலஸ்கோப்பை அவர் கண்டுபிடித்தார். இங்கே தான் முஸ்லிம்கள் முன்னோடிகளாக இருக்கிறார்கள். இங்கேயும் அதே போல செயல்முறை பரிசோதனைன்னு சொல்லணும் இல்லையா. ஒரு காரியத்தை நம்ம வந்து சொன்னதற்கு பின்பு தியரியாக நடத்தின பிறகு ஒரு பிராக்டிக்கல், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் நாலேஜ் என்று சொல்லுவோம். அதற்கு வந்து ஒரு, அது ஒரு நாலேஜ், அது ஒரு ரியல். அது அந்த பரிசோதனை முறைய ஜாபிர் இப்னு ஹய்யான் என்கிற இஸ்லாமிய மேதை, ஜாபிர் இப்னு ஹய்யான் என்கிற இஸ்லாமிய மேதை 9ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் வாழ்ந்தவர். ஏங்க, 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள்லாம் வந்திருக்குது. அப்ப அதற்கு முன்னாலேயே 6-7 நூற்றாண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் இது போன்ற அறிவியல் சார்ந்த, விஞ்ஞானம் சார்ந்த அத்துணை கருத்துகளுக்கும் முன்னோடியாக ஒரு முன்னுரை எழுதிவிட்டது. அப்ப அந்த ஜாபிர் இப்னு ஹய்யான் எழுதின நூல்கள், செயல்முறை பரிசோதனை சார்ந்த அவர்கள் எழுதிய நூல்கள் தான் மொழிபெயர்க்கப்பட்டு ஐரோப்பிய அறிவியல் துறைக்கு கிடைத்தது. அதுதான் இன்று அந்த இயலுக்கு முன்னோடியாக இருக்கிறது. இயற்பியல், இயற்பியலின் தந்தையாக ஐசக் நியூட்டன் போன்ற ஆட்களை நாம் வருகிறோம். ஆனால் இப்னுல் ஹைசம் என்கிற மாமேதை, இஸ்லாமிய மாமேதை, 11ஆம் நூற்றாண்டிலே கிபி 1021 போன்ற காலத்தில் இருந்தவர், அவர் இந்த சிந்தனையை முதலில் உலகுக்கு வழங்கினார். இவரின் ஆக்கங்கள், இவருடைய அந்த புத்தகங்கள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டுதான் நியூட்டன் போன்றவர்கள் முதலாம் விதி என்பதாக அதை மாற்றி பல்வேறு விஷயங்களை நமக்கு தந்தார்கள். இஸ்லாமிய பிரியர்களை, நாம் இங்கே சந்தோஷமாகத்தான் இதை பகிர்ந்து கொள்கிறோம். நம்முடைய மார்க்கமும் நம்முடைய முன்னோர்களும் ஆன்மீகத்திலேயும் அவர்கள் உச்சத்தை தொட்டார்கள். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா, முஹியுத்தீன் அப்துல் காலிக் ஜீலானி, கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் போன்ற மாமேதைகள் ஆன்மீகத்தில் ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் முஸ்லிம் மாமேதைகள் அறிவியலிலும், விஞ்ஞானத்திலும், ஆராய்ச்சியிலும் கூட அவர்கள் கொடிகட்டி பறந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த ஒவ்வொரு விஷயத்தை நாம் எதற்காக சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், குர்ஆன் ஒரு அழகான அறிவியல் விஞ்ஞான வேதம், அருமை நாயகத்தினுடைய மொழிகள் ஒரு அறிவியல் விஞ்ஞான வேதம், மேதம், வேதம் அது. சந்திரன் இருக்கு இல்லையா, சந்திரனை பற்றி குர்ஆன் ஷரீஃபில் மிக சரியாக 27 இடங்களில் கமர் என்கிற வார்த்தை வரும். குர்ஆனில் 27 இடங்களில் கமர் என்கிற வார்த்தை வரும். ஒரே ஒரு இடத்தில் அஹில்லா, சந்திரன் அப்படின்னு சொல்லி வரும். மொத்தம் 28 இடங்கள். ஏன் அல்லாஹு தஆலா மிக சரியாக 28 சொன்னான் தெரியுமா? சந்திரனுடைய ஓட்டமே 28 நாட்கள் தான், 2 நாட்கள் அல்லது 1 நாள் அது அமாவாசையாக முழு இருட்டாக மாறிவிடுகிறது. அப்ப இதை அல்லாஹு தஆலா அந்த எண்ணிக்கையின் மூலமாக நமக்கு பாடம் புகட்டுகிறான். கரெக்டாக 28 நாட்கள் தான் சந்திரனுடைய ஓட்டம் இருக்கும். அதே போல சந்திரனுக்குன்னு தனி ஒளியே கிடையாது, சூரியனுடைய ஒளியை வாங்கி நமக்கு வெளிச்சத்தை தருகிறது, ரிஃப்ளெக்ஸ் அது. அல்லாஹு தஆலா அதே குர்ஆன் ஷரீஃபில் ரொம்ப அழகா சொல்லுவான், ஹுவல்லதி ஜால ஷம்ஸ லியான், அல்லாஹ் தான் சூரியனை ஒளி தரும் ஒரு படைப்பாக படைத்தான், சூரியன் ஒளியை தருகிறது. وجعل القمر فيهن نورا والقمر نورا, சந்திரனை அல்லாஹ் தஆலா நூறாக ஆக்கினான். லியான்னு சொன்னா அது ஒளி இளங்கக்கூடிய ஒன்று, நூறுன்னு சொன்னா ஒரு வெளிச்சம் தரக்கூடியது. இந்த வெளிச்சத்தை அது எங்கிருந்து வாங்கி தருதுன்னு பார்த்தா சூரியனில் இருந்து தான் அது வாங்கி தருகிறது. அப்ப சூரியனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை பதமும்,
சந்திரனை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை பதமும் இந்த ரெண்டுமே நமக்கு பாடம் நடத்திருச்சு. என்னன்னு சொன்னா, சூரியன் என்பது அசல், சந்திரன் என்பது அதனுடைய ரிஃப்ளெக்ஸ், அதனுடைய பிரதிபலிப்பு. ஒரு கண்ணாடியினுடைய பிரதிபலிப்பு எப்படியோ அதுபோல சந்திரன் என்பது சூரியனுடைய பிரதிபலிப்பு. இது எப்படி நமக்கு தெரிஞ்சது? குரான் இந்த விஞ்ஞானத்தை எப்படி சொல்லிச்சு? வெறும் வார்த்தை பதத்தை வச்சு. அரபு டிக்ஷனரியில லியாவுக்கு என்ன பொருள் பார்க்கிறோம், நூறுக்கு என்ன பொருள்னு பார்க்கிறோம், அந்த ரெண்டையும் வச்சு நம்ம விளங்கிறோம். அல்லாஹு தஆலா அறிவியல் பாடம் நடத்துகிறான். சூரியன் தான் மிகப்பெரிய ஒளி பிரகாசம் தரக்கூடியது, சந்திரன் என்பது அதனுடைய பிரதிபலிப்பு, அதிலிருந்து ஒளியை வாங்கி நமக்கு மிக லைட்டாக அழகாக தருகிறது. இறுதியானது ஒரு படிப்பினை செய்திகள். இஸ்லாமிய பெரியவர்களே, இந்த படைப்பினங்கள் எல்லாம் பார்த்து நாம் அல்லாஹுவினுடைய மகத்துவத்தை தான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த படைப்பினங்கள் எல்லாம் நாம் ஆய்வு செய்து அந்த ஆய்வினுடைய முடிவில் நாம் அல்லாஹுவினுடைய மகத்துவத்தை, இப்போ நாம் வந்து அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு விட்டோம், அல்லாஹு தான் நம்முடைய இலாகு, அவனன்றி வேறு யாரும் இலாக அல்ல, அவனை தவிர வேறு யாருக்கும் இந்த நெற்றி சுஜூது செய்யாது, சிரம் பணியாது என்பது நம்முடைய உறுதியான விஷயம். ஆனாலும் அகிலத்தை ஆராய்ச்சி செய்கிற போது, அகிலத்திலே நாம் பல விஷயங்களை கண்டுபிடித்து சிந்திக்கிற போது, நம்முடைய சிந்தனையின் முடிவில் என்ன வர வேண்டும்? அல்லாஹ் மிகப்பெரிய வல்லமை உள்ளவன். விஞ்ஞானம் என்பது அனுமானம், அது வந்து நம்முடைய கெஸ்ஸிங், இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அப்படி போகும் அப்படி தங்கியிருக்கும். இந்த வானிலை இது அறிக்கை சொல்றாங்களே, அது மாதிரி விஞ்ஞானம் என்பது ஒரு அனுமானம் தான். ஆனால் ஷரியத் என்பது உறுதியான தீர்மானம். அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கூடிய ஷரியத் என்பது தீர்மானமான விஷயம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹுவை சொல்லும் போது நமக்கு இப்படித்தான் சொல்லுவான், வலா தத்தபி அஹ்வா இது ஃபத்தபிஹா வலா தத்தபி அஹ்வா அல்லதீன லா யஅலமூன், நீங்கள் இந்த ஷரியத்தை பின்பற்றுங்கள், மனவீச்சையை பின்பற்றக்கூடிய நபர்களின், அறியாத மக்களின் மனவீச்சைக்கு ஆளாகாதீர்கள். ஷரியத் என்பது தீர்மானம். இந்த விஞ்ஞானம் உட்பட எல்லாமே இஸ்லாம் ஆதரிக்குது, இஸ்லாம் அதற்கான எல்லா வழிவகைகளையும் சொல்லி தருகிறது, ஆனால் எல்லாமே அனுமானம் தான். உலக முஸ்லிம்கள் நாம் உட்பட, இங்கே அமர்ந்திருக்கும் நாம் உட்பட உலக முஸ்லிம்கள் எல்லோருமே விஞ்ஞானத்தை ஏற்பார்கள், ஆனால் ஷரியத்தை வாழ்க்கையாக பின்பற்றுவார்கள். விஞ்ஞானத்தை பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. சூரியனை ஒரு நாட்டில் உதிக்கலன்னு வைங்க, அவங்க எப்படி தொழுவாங்க? ஒரு குறிப்பிட்ட டயத்தை அவங்க அனுமானிச்சு தொழ வேண்டியதான். சூரியனை உதிக்கலைங்கிறதுக்காக அவங்களுக்கு தொழுகையே இல்லைன்னு ஆகிறாது. ஒரு ரெண்டு நாடுகளில் ஒரு வக்கத்து ஏதோ இல்லை என்று நாம் படிச்சிருக்கிறோம், ஆனால் தொழுகையே இல்லை என்று ஆகாது. காரணம், அது விஞ்ஞானம் என்பது, படைப்பினங்கள் என்பது நமக்காக வேண்டி சுழலக்கூடிய ஒன்று, நம்முடைய கண்ணுக்கு தெரிகிற பட்சத்தில் நாம் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்கிறோம். ஆனால் ஷரியத் என்பது மிக உறுதியாக நம்மை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தருகிறது. மனித சக்தியை தாண்டி அல்லாஹுவின் ஆற்றல் மிக அலாதியானது என்பதை ஒவ்வொரு விஞ்ஞானியும் ஒவ்வொரு முஸ்லீமும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் எல்லாருடைய கருத்தும் என்ன தெரியுமா? மென்சஸ் நின்றுவிட்டால், பெண்ணுக்கு மாதவிழா என்பது நின்றுவிட்டால், பீரியட் என்பது நின்றுவிட்டால் அவர்களுக்கு குழந்தை பிறக்காது என்பது அறிவியல் உட்பட எல்லோருடைய கருத்தும் கூட இல்லையா? ஆனால் அல்லாஹு தஆலா 90 வயதில் ஒரு பெண்மணிக்கு குழந்தையை கொடுத்தான் என்று குரான் பேசுது. 90 வயதில் அவரே சொல்றாரு, அந்த அம்மாவுடைய கணவர் ஜக்கரியா அலி இஸ்லாமே சொல்றாரு, உக்கான திம்ராத்தி ஆக்கிரா, என் மனைவி மலடியாக வல்லவா இருக்கிறாள் என்று சொல்கிறார். அல்லாஹு தஆலா அந்த மலடிக்கும் குழந்தையே பெற முடியாது என்று நினைத்த அந்த பெண்ணுக்கு அல்லாஹு தஆலா குழந்தையை கொடுத்தார். இப்போ இங்கே எங்க அறிவியல் நின்றுச்சு? அல்லாஹுடைய வல்லமை தான் வெற்றி பெறுகிறது, அல்லாஹுடைய வல்லமை தான் நிலைத்து நிற்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், விஞ்ஞானம் அறிவியல் எல்லாம் நம்முடைய அறிவுக்கு பசி, அறிவு பசிக்கு தீனி போடும், ஆனால் நம்முடைய வாழ்வியல் ஃபாலோவிங் என்பது ஷரியத்து தான். காரணம், அல்லாஹ் என்றைக்கும் மகா வல்லமை உள்ளவர். இதுதான் ஆன்மீகம், இதுதான் விஞ்ஞானம். இதுல நாம வந்து எப்பவுமே பயணிக்கணும். இந்த பக்கம் நம்முடைய சிந்தனைகள் வரணும். ஒட்டகத்தை சிந்திக்க வேண்டும், வானத்தை சிந்திக்க வேண்டும், பூமியை சிந்திக்க வேண்டும். எல்லா சிந்தனைகளும் அதனுடைய நத்தீஜா, அறவியல் சொல்லுவாங்க நத்தீஜா, அதாவது முடிவு. அதனுடைய முடிவு எங்க வந்து நிக்கணும்னு சொன்னா, மகா ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ் என்கிற சிந்தனையில் வந்து நிக்க வேண்டும். ஆணே தொடாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பிள்ளையை கொடுத்தான் இல்லையா? உலகத்துல நியதி என்ன அப்படின்னா, ஆண் பெண் இணைந்தால் தான் குழந்தை உருவாகும் என்பது நியதி. ஆனால் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சா அப்படின்னா, ஆண் தொடாமல், அவரே அந்த அம்மாவை சொல்றாங்க, வலம் எம்சசனி பஷரன், என்னை எந்த ஆணும் தொடவில்லை, வலம் அக்கு பகையா, நான் தவறான நடத்தை உள்ள பெண்மணியும் இல்லை. இஸ்லாமிய பெரியவர்களே, இதை அல்லாஹு தஆலாவுடைய வல்லமையாக நாம் புரிந்து கொள்கிறோம். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால், 1400 சில்லறை ஆண்டுகளுக்கு முன்னால் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனின் பரிணாம வளர்ச்சியை குறித்து பேசினானே,
மனிதனின் பரிணாம வளர்ச்சி, மனிதனுடைய முதல் கட்டம் இந்திரிய துளி, இரண்டாம் கட்டம் இரத்த கட்டி, மூன்றாவது கட்டம் சதை கட்டி, நான்காவது கட்டம் உயிர் ஊட்டப்பட்டு உறுப்புகள் வழங்கப்படுகிறதுன்னு குரான்ல அல்லாஹ் சொன்னானே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே அந்த விஞ்ஞான சிந்தனை, அதை இன்று அறிவியல் எல்லாம் நமக்கு கண்டுபிடித்து தருகிறது. இப்ப இன்னைக்கு இது சொல்லுது, அன்னைக்கு நம்முடைய வேதமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஒரு 40 நாட்கள் இந்திரிய துளியாக தாயின் கருவிலே குழந்தை இருக்கிறது, இரண்டாம் 40 நாட்கள் இரத்த கட்டியாக இருக்கிறது, மூன்றாவது 40 நாட்கள் சதை கட்டியாக இருக்கிறது, 121வது நாள் மிகச்சரியாக 4 மாதங்கள் முடிந்த பிறகு அதற்கு உருவம் உறுப்புகள் தரப்பட்டு சூரிய உயிர் ஊதப்படுகிறது. அதற்கு பின்பு அந்த குழந்தை சிறிய அளவிலே உண்டான குழந்தையாக அது வயிற்றுக்குள்ளே அந்த கருவறைக்குள்ளே கர்ப்ப பையுக்குள்ளே அப்படியே சுருண்டு வருகிறது. இதை குர்ஆன் அன்று பேசியது, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அன்று சொன்னார்கள், இன்று நமக்கு அறிவியல் அதை கண்டுபிடித்து தருகிறது. இருந்தாலும் அறிவை தாண்டி நாம் சில விஷயங்களை அப்படியே அடிபணிந்து நடப்பதும் நமக்கு கடமை. அங்கேயும் நாம் நம்முடைய ஆன்மீகத்தை தான் கையில் எடுக்கிறோம். அறிவியல் ஆராய்ச்சி என்று ஒன்று இருந்தாலும் கூட அல்லாஹுடைய சில கட்டளைகளுக்கு நாம் நம்முடைய ஆன்மீகத்தை கையில் எடுக்கிறோம். மேராஜை நாம நம்புகிறோம், உலகத்தில் யாரும் நம்ப முடியாது அதை முஸ்லிம்களை தவிர. மேராஜுடைய நிகழ்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 51வது வயதில் நடந்த நிகழ்வு. நம்முடைய இந்த சீரத்துடைய தொடரிலே இன்னைக்கு அதுதான் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கு முன்னால அவர்கள் மேராஜுக்கு போன அந்த பயணம் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்முடைய மிகப்பெரிய அறிவியலுக்கு இட்ட சவால். அப்ப அந்த அறிவியலுக்கு இட்ட சவாலை நாம எப்படி ஹேண்டில் பண்றோம்னு சொன்னா, இது அல்லாஹ்வுடைய வல்லமை, இதை நாங்க கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கொள்றோம். பூமியிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸுக்கு மக்காவிலிருந்து புறப்பட்டு போனதும், பின்ன பைத்துல் முகத்தஸிலிருந்து 7 வானங்களை கடந்து ரப்பை சந்திச்சு பேசிக்கொண்டு தொழுகையை வாங்கி வந்ததும் இதையெல்லாம் நாம் ஏற்கிறோம். அதே போல ஹஜ்ஜுடைய அமல்கள்ல சிலதெல்லாம் நமக்கு பிடிபடாது, நம்முடைய அறிவுக்கு அது பிடிபடாது. எதனால இங்கிருந்து அங்க ஓடணும், தண்ணீர் தான் இருக்குது, அல்லாஹு தஆலா அதை கடமையாக்கி விட்டான், நாம அதை செய்ய வேண்டியது. அப்போ இதுல வந்து நம்ம ஆன்மீகத்தை கையில் எடுக்கிறோம். இஸ்லாமிய பெரியோர்களே, வேந்தர் நபியின் விஞ்ஞான சிந்தனைகள் என்கிற தலைப்பிலே நாம் இதுவரை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு போதித்து தந்த அறிவியல் ஆராய்ச்சியான குறிப்புகளை, அதனுடைய உச்சகட்டமான கண்டுபிடிப்புகள், முஸ்லிம்கள் தான் அதிலே முன்னோடியாக திகழ்ந்தார்கள் என்பதை சில தகவல்கள் நாம் புரிந்து கொண்டோம். நம்முடைய இந்தியாவிலே செய்யப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரியும். அதே சமயத்தில் உலகத்தின் அத்துணை ஆராய்ச்சிகளுக்கும் விஞ்ஞானத்திற்கும் முன்னோடியாக முஸ்லிம்கள் அதற்கு முன்னுரை எழுதியிருக்கிறார்கள், கண்டுபிடித்திருக்கிறார்கள். பின்னர் அதை அந்த நூலை ஆதாரமாக மூலாதாரமாக வைத்து பல விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு என்று நாம இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம சொல்லணும் என்னவென்றால், இஸ்லாமிய மார்க்கம் அது பழமையானது, அதே சமயத்தில் எல்லா துறையிலும் அது கால் பதித்து வெற்றி கொடியை நாட்டிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய விழுமையத்தை நாம் புரிய வேண்டும். அதே சமயத்தில் விஞ்ஞான வகையில் நாம் விஞ்ஞான சிந்தனைகளை அல்லாஹுவினுடைய அருளையும் வல்லமையும் புரிந்து கொள்ள வேண்டும். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களை பார்த்து, படைப்பினங்களை சிந்தித்து, படைத்த அல்லாஹுவை மேலும் ஈமான் கொள்ளக்கூடிய, மென்மேலும் ஈமான் கொள்ளக்கூடிய, நம்பக்கூடிய ஒரு ஆழமான ஈமானை நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நீண்ட நடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் மன அமைதியோடும் இன்பத்தோடும் அல்லாஹுவை நின்று தொழுது வணங்கி வழிபடும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை பெற்றெடுத்த நம்முடைய பெற்றோர், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் தந்தருள்வானாக. நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து வாழுகிற தௌஃபீக்கை தந்தருள்வானாக. மருத்துவமனை சிரமங்கள், மருத்துவமனை செலவுகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் நம்மை ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கிற போது கலிமுத்து தௌஹீதாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை மொழிந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பற்றி அல்லாஹ் நம்முடைய ரூஹுகளை கைப்பற்றுவானாக என்கிற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவரின் துவாவையும் ஆதரவைத்தவனாக நிறைவு செய்கிறேன். ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى والمغفرة يا رب العالمين. اللهم أحينا على الكتاب والسنة وأمتنا مع الإيمان والتوبة غير خزايا ولا ندامة يا أكرم الأكرمين. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمع لنا ما مضى يا واسع الكرم. صلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين. بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.